ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் அகாடமின்ற ஒரு நியூ ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டிராமால இருக்க ஹீரோ நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கலாம், அதான் ஜியோ சான். அப்புறம் இந்த ஹீரோயின் வந்து இப்போ நம்ம ரீசெண்டா போட்டுட்டு இருக்க ஒன்ஸ் வி கெட் மேரீடோட ஹீரோயின் தான். இவங்க ரெண்டு பேர் பேருமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்ததோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஹாரி பாட்டர் கூட ஒத்து போகும். ஹாரி பாட்டர்ல ஸ்கூல்ல வந்து மேஜிக் சொல்லி தருவாங்க, பட் இங்க காலேஜ்ல மேஜிக் சொல்லி தராங்க. மேஜிக்னு சொல்றதை விட அந்த சூப்பர் பவர்ஸ், இப்போ நான் சூப்பர் பவர்ஸ் சொல்றேன்ல, சூப்பர் பவர்ஸ்க்குலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். அது எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ராசி தான் நம்மளுக்கே தெரியும். இங்க 12 ராசி இருக்குல்ல, மேஷத்துல இருந்து கடைசி மீனம் வரைக்கும், அந்த ராசி வச்சுதான் சூப்பர் பவர்ஸையுமே அவங்க முடிவு பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நார்மல் பர்சன் தான். அவ வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பால இந்த ஸ்டார் அகாடமியில வந்து ஜாயின் பண்ணுவா. அங்க ஜாயின் பண்ணதுனால அவகிட்ட இருக்க அந்த மேஜிக் பவர்ஸ்மே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த டிராமாவை பத்தி சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் பிளஸ் ஃபன் பிளஸ் காமெடி பிளஸ் ஃபேண்டசி பிளஸ் ரொமான்ஸ் பிளஸ் லவ் ட்ரையாங்கிள் மேஜிக் எல்லாம் சேர்ந்த ஒரு கோம்போ தான் இந்த டிராமா. இந்த டிராமா வந்து உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா பிடிக்கும். சோ வாங்க டிலே பண்ணாம நம்ம பார்ட் 1 குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க, அதோட நேம் வந்து ஸ்டார் அகாடமி. உள்ள பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்க ஃப்ரெஷர்ஸ் மேன் எல்லாத்துக்குமே ஓப்பனிங் செரமனி தான் நாங்க வச்சிட்டு இருக்கோம். சோ இப்போ வந்து எல்லாத்துக்கும் நான் அட்மிஷன் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேன் ஷிச்சன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அங்க இருந்து ஒரு பையன் ஓடி வரான், அவனோட நேம் தான் வேன் ஷிச்சன். அவனை வந்து சர்வைவர் 1 கூப்பிடுறாங்க. அவனோட கிளாஸ் வந்து ரெகுலர் கிளாஸ். அப்புறம் அவனோட ராசின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, அண்ட் சூப்பர் பவர்னா அது வந்து ரோரிங் ஸ்கில் தான். அப்புறம் வந்து பிரின்சிபல் செகண்ட் ஒன் ஷென்ஹாவ் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு ரோஸ் கோட் போட்டவன் ஓடி வரான், அவனோட நேம் தான் ஷென்ஹாவ். அவன் ஹீவே கேங்கோட வைஸ் லீடர். அவனை எல்லாருமே சண்டே சென்னும் கூப்பிடுறாங்க. அவனோட ராசின்னு பார்த்தா மேஷ ராசி. அவனுக்கு என்ன சூப்பர் பவர்னா அதிகமான ஸ்பீட் இருக்கு. அப்புறம் ரெண்டு பசங்க வராங்க, அதுல ஒருத்தவன் பேரு மாவ், அப்புறம் அந்த வெள்ளமண்ட பேரு லீ. மாவ் வந்து போயிங் கேங்கோட வைஸ் லீடர். அவனோட ராசி வந்து கும்பம். அப்புறம் அவனுக்கு சூப்பர் பவர் என்னதுன்னா, அவன் வந்து நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி திங்க் பண்ணுவான். அப்புறம் அந்த வெள்ளமண்டையோட சூப்பர் பவர் வந்து ஸ்லோ மோஷன் ஆக்குறது. அவனோட ராசி வந்து துலாம். அப்புறம் அவன் வந்து அந்த போயிங் கேங்கோட லீடர். அப்புறம் ஒரு பையனும் பொண்ணு வராங்க, ஒரு அந்த பையன் பேரு ஜோ, அப்புறம் அந்த பொண்ணு பேரு பாய் பாய். அப்புறம் இந்த பையனோட ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி. அவனோட சூப்பர் பவர் ஃப்ரீசிங். அதே பாய் பாய்க்கு பாத்தீங்கன்னா அதே அக்வாரியஸ். சோ தாட் அண்ட் ரீடிங் தான் அவளுக்குமே. அப்புறம் அந்த பிரின்சிபல் லாஸ்ட் ஒன் ஃபேங் டிஎன்சி அப்படின்னு சொல்றாரு. அப்போ யாரோ நடந்து போறாங்க, அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்டேஜுக்கு வந்ததும் அந்த பிரின்சிபலே பாத்துட்டு, ஒரு வெகேஷன்ல எப்படி நீ இவ்வளவு கிழவனான அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் நான் வந்து அவர் கிடையாது, ஃபேங் மாஸ்டர் தான் என்னங்க அனுப்பி விட்டாரு, நான் அவரோட டிரைவர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவரு நீ அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு, சரி இந்தா நீ பாத்து ஓட்டு அப்படின்னு சொல்லி அந்த அட்மிஷன் கார்டையுமே கொடுத்துடுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவரை அனுப்பி விட்டுருப்பான் போல. அப்புறம் அங்க இருக்க எல்லாருமே எவ்வளவு பாசியா இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வெள்ள மண்டை என் பாஸ்க்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து வெளியே நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ அந்த வெள்ள மண்டையை எதையோ தூக்கி எறியறான். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோ கேட்ச் பண்ணிட்டு, ஏ நீ வந்து உன்னோட கேண்டியை கீழே போட போயிட்ட அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த வெள்ள மண்டை, ஃபேங் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கான், பரவாயில்ல நல்லா கேட்ச் புடிச்சிட்ட அப்படின்னு சொல்றான். அது கேட்ட அப்படின்னா நீ இத வேணுக்குனேதான் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அப்போ ஆமா, அப்புறம் என்ன இது கோஇன்சிடென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரியே பேசுறான். அப்போ அந்த வெள்ளமண்ட, உன்னை எனக்கு ரொம்ப நாளா பிடிக்காது, இன்னும் நீ அந்த பாசியாவே தான் இங்க அகாடமிலயும் இருக்க, இன்னும் போயங் கேங் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். அப்போ உங்க கேங் மெம்பர்ஸ்மே வந்துடுறாங்க. அங்க கரெக்டா ஷென் வந்துட்டு, என்ன சண்டை போனும் ஆசைப்படியா அப்படின்னு சொல்லி கேக்க. அப்போ ஹீரோ, ஃபர்ஸ்ட் டே தானே, சோ நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு, சரி உள்ள வந்து ஃபைட் பண்ணலாம், ஏன்னா வெளியே ஃபைட் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறான். அப்புறம் எல்லாருமே உள்ள போறாங்க. அப்போ அந்த டிரைவர் வந்துட்டு ஷென்ட்ட, இப்போ ஃபேங் வந்து நல்லா தானே இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு எனக்கு ஃபேங்க பத்தி கவலை இல்ல, நீங்க வந்து டக்குன்னு காரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். காரா, என்ன காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கேக்குறாரு. அதுக்கு ஆம்புலன்ஸ கூப்பிடுங்க, இப்போ அவங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல. அங்க பார்த்தா எல்லாருமே வெளியே பறந்து வந்து விழுறாங்க. நம்ம ஹீரோ செம்மையா அடிச்சுட்டான் போல. அப்புறம் ஹீரோ மேல எல்லா பேப்பரையுமே தூக்கி போட்டு, உங்களோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோட பயோடேட்டா காட்டுறாங்க. அவனோட நேம் ஃபேங் டிஎன்சி, அவனை மேபி ஃபேங்னு சொல்றாங்க. அவன் ஹீவை டீமோட லீடர். அப்புறம் ராசின்னு பார்த்தா சிம்ம ராசி, அண்ட் சூப்பர் பவர் வந்து ரோரிங் ஸ்கில். இன்னும்தான் நம்ம டிராமாக்குள்ளவே போறோம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸ்டார்டிங்ல இந்த ராசி எல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல டோட்டலா 13 ராசி இருந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆபிச்சர்ஸ்னு ஒரு ராசி இருந்திருக்கு. அந்த ராசி தான் இங்க இருக்க எல்லா ராசியையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கு.
சோ அதனால அவங்க எல்லாத்துக்குமே பயம் வந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி சண்டை வர ஆரம்பிச்சதுல அந்த ஆபீசர்ஸ் வந்து எல்லாரும் சேர்ந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. சோ அதனாலதான் ஆபீசர்ஸ் வந்து அந்த ஜோடியாக் சைன்ல இருந்தே வெளியே அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் இப்போ நம்மளுக்கு 12 ராசி மட்டும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் அந்த 12 ராசியுமே அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஜோடியாக் சைனை சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளே டிவைட் பண்ணி இந்த வேர்ல்ட வந்து ரூல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த 12 ராசி இருக்க சக்கரத்தை காட்டுறாங்க. அப்போ அவங்க ஒருத்தவர் வந்துட்டு மிஸ்ட்ரஸ் இப்போ கரெக்டா குழந்தை பெத்துக்கலாட்டி அது வந்து சிம்ம ராசியா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அப்படி சிம்ம ராசியா இல்லாட்டி அது வந்து ஹையராகவும் இருக்காதுன்னு சொல்றாரு. அதை கேட்டு அந்த பக்கம் இருக்கவரு அந்த ஃபேங் வந்து உன்ட்டு எவ்வளவு நல்லா நடந்துகிட்டாரு, நீயே எப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவரு நீங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் என்னதான் என்கிட்ட நல்லா நடந்துகிட்டாலும் ரூல் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, சிம்ம ராசியில இருக்கவங்க மட்டும்தான் இப்போ இங்க ஹையரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இப்போ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, மிஸ்டர்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி 2 மாசத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்து இறந்து போயிடுச்சான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சொட்டையா இருக்கவரு அதெல்லாம் எப்படி இருக்க முடியும், குழந்தை எப்படி அதுக்குள்ள செத்து போயிருக்க முடியும், அதெல்லாம் ஜஸ்ட் ரூமரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒருத்தர் வந்துட்டு சரி நீங்க முதல்ல சண்டை போடுறத நீ பாட்டுங்க, சிம்ம ராசியா இருந்தாதான் ஹையரா இருக்க முடியும், இல்லாட்டி வேற யாராச்சும் தான் இதுக்கு ஹையரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள ஒரு கொண்ட போட்டவன் போறான், அவனோட நேம் வந்து லியாங்மா, அவனோட ராசி வந்து கடகராசி. அப்போ அவ வெளியே என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்றா. அப்போ அவன் அப்படியே ஜன்னல்ல இருந்து குதிச்சுட்டு திரும்ப ரத்தத்தோட வெளியே வரான். அவன் வந்துட்டு வெளியே போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் சீஃப் வந்து இப்போ சாகுற நிலைமையில இருக்காரு, அப்புறம் நீங்க வேற பிரெக்னண்டா இருக்கீங்க, சோ அதனால ஒரே ரூம்ல இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு வயித்துல இருந்து ஒரு பால தூக்கி போடுறா. அப்போ எப்படி உங்க வயித்துல இருந்து பால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். அப்போ நீ நடிக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு அவன் சொல்லிடுறா. அங்க வெளியே பார்த்தா நிறைய கூட்டமா இருக்கு, ஏன்னா லியோ ராசி அதாவது சிம்ம ராசியில பிறக்கலாட்டி எல்லாருமே மாத்தி மாத்தி தன்னோட குழந்தை ஹையர் ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டு ஃபேங்கிட்ட நீ வந்து என்ன வெறுக்க மாட்டேதானே, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம குழந்தைய இழந்துட்டோம், சோ நான் என்ன பண்றது, எல்லாருமே என்ன மட்டும் தான் பிளேம் பண்ணுவாங்க, இப்ப நீ கூட இறந்து போயிட்டீங்கன்னா அவங்க தனியா என்ன மட்டும் பிளேம் பண்ணுவாங்க, அவங்க பிளேம் பண்றதுக்கெல்லாம் நான் பயப்பில்ல, பட் இருந்தாலும் நீ வந்து உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையுமே பாக்கணும்ல அப்படின்னு சொல்ற. அப்புறம் நீ வந்து இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே, எனக்கு வந்து அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்ற. அப்புறம் உனக்கு வந்து ஒரு பிரதர் இருந்தால செங், அவனோட ஒய்ஃபுமே இப்ப குழந்தை பெத்தால, அவளோட குழந்தையுமே சிம்ம ராசி தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ அந்த ஃபேங்குமே ஆமான தலையாட்டுற. அப்போ அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மேப்பை காமிச்சு அந்த இடத்த மட்டும் நீ சொல்லு, ஏன்னா இப்போ நீ இறந்து போயிட்டீங்கன்னா உனக்கு ஹையருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, சோ அந்த இடத்த சொல்லு, நான் கண்டிப்பா அவங்கள டார்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்போ நீ சொல்லு, நான் கண்டிப்பா அவங்கள எதுவுமே பண்ண மாட்டேன், நீ இன்னும் ஏன் என்ன நம்ப மாட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ அந்த நர்ஸ் வந்து மேடம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நீ வந்து சிரிக்கதான் செய்வ, ஏன்னா இவன் என்ன கூட நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்ற. அதுக்கு நான் அதை சொல்ல வரல, ஸ்கிரீன் வந்து லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ற. அப்போ லாக் எடுத்துட்டு இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ அவனுமே இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடறான். அதை பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்ட போட்டவன்ட்ட நீ போய் அந்த குழந்தையை வேகமா தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் ஒரு கப்பல் வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க ஒரு குழந்தையோட, அந்த பையன் தான் செங்மை போல பிரதர்னஸ் கூட அவ சொன்னால, சோ அவனோட சைன் வந்து கேன்சர். அப்படி அவன் போன் பேசிட்டு போயிட்டு இருக்கப்ப காரை வந்து ஒரு லாரி இடிச்சு அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. அப்புறம் லியாங்மே அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் கார்ல இருந்து செங் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். அப்புறம் அந்த குழந்தை அலறதுல அங்க காரோட கண்ணாடி வந்து புடுங்கிட்டு வெளியே வந்து விழுது. அப்புறம் அவன் போய் காப்பாத்தலாம்னு சொல்லி போறப்ப லியாங் வந்து அங்க செங்க்கு கால் பண்றான். இங்க பார்த்தா லியாங் அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்போ இதான் அந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கேட்கறா. அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்றான். அப்போ செங் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. அப்போ செங் வந்து வரப்போ ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, சோ அதனால அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, பட் நீங்க கவலைப்பட வேணாம், அவர் நல்லாதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அந்த நர்ஸ் வந்து சரி இவளுக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த குட்டி பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம், ஃபேங் யூஸ் அப்படின்னு சொல்றா. அப்போ அதனாலதான் நம்ம ஹீரோக்கு மேபி ஃபேங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ அவங்க அப்பா டக்குனு எந்திரிச்சுட்டு அவனுக்கு ஃபேங் டியான்சின் பேர் வைங்க, டக்குனு என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கி பாத்துட்டு அப்படியே இறந்து போயிடுறாரு. அப்போ அவளுமே ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் லியாங்கிட்ட சரி ஓகே நாளை பெரியவங்களை உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் வெளியே பார்த்தா சிம்ம ராசியில ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற சிம்பிள்காக அங்க சிங்கோ பிக்சர் தெரியுற மாதிரி ஒரு எல்இடி லைட் எல்லாம் செட்டப் பண்ணிருக்காங்க. அதை எல்லாத்தையுமே வெளியே இருக்கவங்க பாத்துட்டு நம்மளுக்கு வந்து இப்போ நேரம் நல்லா இல்ல, சோ நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், ஒருவேளை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோ வந்து எப்படி பிறந்தான்ற ஸ்டோரி தான்.
அப்புறம் அங்க அந்த பிரின்சிபல் இப்போ ஸ்பெஷலி என்ரோல் ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் எல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த டீச்சர் ஒருவேளை நீங்க இன்சிஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இப்ப புதுசா ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அவரு சரி ஓகே இந்த நூடுல்ஸ் நீயே ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ அவரு இது வந்து நான் பண்ணல, ஒருவேளை அந்த ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸா இருக்கலாம், நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நூடுல்ஸ் வந்து எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது, சோ அதை தூக்கி கீழே போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு அதெல்லாம் வேணாம், இந்த ஒவ்வொரு கப்புமே 10 யுவான் 30 யுவானுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுத்துக்கிறாரு. அப்புறம் இதுல மீட்மே இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்டு அந்த பிரின்சிபல் சரி ஓகே சாப்பிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. பார்த்தா அந்த நூடுல்ஸ் வந்து சுருங்குது. அதை பார்த்துட்டு இதை எங்க இருந்து வாங்கினது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவரு இது வந்து குட் நூடுல்ஸ் பேஸ்ல இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அது இது கேட்டுட்டு அந்த பிரின்சிபல் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ அதான் அந்த பவுல்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ சரிவா கிளம்பலாம் என்ரோல்மெண்ட்க்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ரோல்மெண்ட் ஐயோ சாப்பாடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவிச்சிட்டு இருக்காரு. அப்போ வா நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே சாப்பிட விடாம அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. அப்புறம் அங்க யாரோ சைக்கிள் ஓட்டுற மாதிரி காட்டுறாங்க. அங்க கடைக்குள்ளலாம் சைக்கிள் ஓட்டிட்டு நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த கடைக்கிட்ட வந்ததும் என்ன நீ வந்து வெளியூருக்கு போலயா படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ டியூஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, சோ அதனால நாங்க கேட்டரிங் பிசினஸே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்போதான் நம்ம ஹீரோயினை பத்தி சொல்றாங்க. அவளோட நேம் வந்து செங்ஸியர், அவளை ஆரஞ்சு என்னும் கூப்பிடுறாங்க. அவளோட ராசி வந்து கன்னிராசி. அப்போ அந்த ஆன்டி நான் வந்து உனக்கு ஒரு ஸ்கூல் சொல்றேன், அந்த ஸ்கூல்ல பேக்கிங் எல்லாமே சொல்லி தருவாங்க, உனக்கு தேவையானதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் என்னோட அங்கிள் யார் பாத்துக்குவா, நான் தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ சரி ஓகே இன்னைக்கு நான் உனக்கு ட்ரீட் தரேன், என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க போய் காய்கறி எடுத்துட்டு வரக்குள்ளயோ நம்ம ஹீரோயின் அங்க முட்டையெல்லாம் கலைஞ்சு கிடக்கிறத பாக்குறா. அப்புறம் உடனே அதை வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அந்த ஆன்டி பாத்துட்டு திரும்பவுமே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் நான் என்ன பண்றது அது பேட் ஹேபிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அங்க ஒருத்தர் முட்டை வாங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க வச்சது எல்லாத்தையுமே உழைச்சு விட்டுறாரு. அப்புறம் ஹீரோயின் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அங்க வந்து வாட்டர் சதறி கிடக்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அவ கை சும்மா இருக்க மாத்துட்டு வேகமா போயிட்டு அவ எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சிடுறா. அப்புறம் அங்க இருந்துமே கிளம்பி போயிடுறா. பார்த்தா அது எல்லாத்தையுமே திரும்பவுமே லைனா அடுக்கி வச்சிருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின்மே கடைக்கு வந்துடுறா. அப்போ அவர் வந்து இதான் அந்த நூடுல்ஸ் கடை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்க நூடுல்ஸ்க்காகவா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்புறம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள போறாங்க. அப்புறம் உள்ள போயிட்டு எங்களுக்கு எக்ஸ்பென்சிவான நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின்மே ரெண்டு நூடுல்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ அவர் நூடுல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த நூடுல்ஸ் நீயா பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு இல்ல நான் சில நேரம் சமைப்பேன் அப்படின்னு சொல்ற. அப்போ அப்படின்னா நீ ஒரு தடவை எனக்கு சமைச்சு கொண்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்போ ஹீரோயின்மே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. அப்போ அந்த பிரின்சிபல்மே அங்க இருக்க டீச்சர்ட்ட நீ சாப்பிடு நான் உள்ள போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அந்த டீச்சர் நான் அந்த பிரின்சிபலோட தட்டுல இருக்க எல்லா சிக்கனையுமே பிறக்கி பிறக்கி அவருக்கு போட்டுக்கிறாரு. உள்ள நம்ம ஹீரோயின்மே நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பிரின்சிபல் போயிட்டு நீ பாக்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க, நீ காலேஜுக்கு போலியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ ஹீரோயின் அந்த நூடுல்ஸ் கொடுத்துட்டு அது வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ அந்த நூடுல்ஸ் வந்து நகருது. அப்போ அவரு நீ வந்து எங்களோட அகாடமில ஜாயின் பண்ணிக்கிறியா, காசு எதுவுமே கிடையாது கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அப்படின்னா வேங் சொன்ன அந்த வெஸ்டர்ன் டெசர்ட் அகாடமியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ நான்சென்ஸ் அதெல்லாம் கிடையாது, நாங்க ஸ்டார் அகாடமில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயினும் ஸ்டார் அகாடமியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ அவரு இதான் என்னோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின்மே அவளோட பாக்கெட்ல இருந்து ஒரு பேட்ஜ் எடுத்து காட்டுறா. அப்போ ஒன்ட்டு எப்படி அது அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அதுக்கு என்னோட லைஃப் சேவர் தான் இதை என்கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்ற. அதை கேட்டு அப்படின்னா ஸ்டார் அகாடமில தான் உன்னோட லைஃப் சேவர் இருக்கா, நீ வந்து அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட லைஃப் சேவர் அங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயின்மே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ இந்த கார்டை கொண்டு வந்து நீ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. அப்புறம் நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அப்போ ஹீரோயின் கூப்பிட்டு அது வந்து தீல எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ அவருமே சரி ஓகே நான் இன்னொன்னு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து திரும்பவுமே அதே இடத்துல வைக்க போறாரு. அப்புறம் நான் மேல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோயின்மே யோசித்துட்டே நிக்கிறா. அப்புறம் நைட் போல நம்ம ஹீரோயின் அவங்க கிளீன் எல்லாம் பண்ணிட்டு அவங்க அங்கிள்ட நான் காலேஜ் போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ நீ கண்டிப்பா போலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அப்படின்னா ரெஸ்டாரண்ட் யார் பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு இது வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான், சோ இதை வித்து நம்ம டியூஷன் ஃபீஸ் கட்டி நீ பெரிய ஆளாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் நான் இன்னைக்கு ஒருத்தவரை மீட் பண்ண, அவர் வந்து காசே தேவலன்னு சொன்னாரு, அதோட நேம் கூட ஸ்டார் அகாடமி அப்படின்னு சொல்ற. அப்போ ஒரு ஸ்டார் அகாடமியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட போயிட்டு அந்த பேரே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு, இப்ப போலாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்ற. அப்போ நீ கண்டிப்பா போனோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஹீரோயின் ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ அவரு நான் வந்து உங்க அம்மா அப்பா எப்படி இறந்தாங்கன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ ஹீரோயின் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா வந்து ஒரு ப்யூர் பெயிண்டர், எங்க அம்மா வந்து ஒரு பணக்காரங்க கூட வந்து என்கேஜ் பண்ணிட்டாங்க, எங்க அப்பாக்கு வந்து கேம்பிங்ல ஒரு ஷிப் கிடைச்சிச்சு,
போச்சு. அப்படி ஷிப்ல தான் எங்க அம்மாவுமே சேல் பண்ணாங்க. அப்போ ஒரு தடவை அந்த ஷிப் வந்து மூழ்கி போச்சு, என்ன மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ற. அதை கேட்டு நீ டைட்டானிக் மூவி பாத்தியா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அப்போ ஹீரோயின் நீங்க தானே சொன்னீங்க டீனேஜர்லாம் அந்த படம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ற. அப்போ ஹீரோயினோட அங்கிள், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல, உங்க அப்பா வந்து ஸ்டார் அகாடமில தான் படிச்சிட்டு இருந்தாரு, உங்க அம்மாவுமே பையன் மாதிரி அங்கதான் படிச்சிட்டு இருந்தா, அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சு போய் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க சீக்கிரட்டா. அப்போ எங்க அப்பா அதாவது உங்க தாத்தா உங்க அம்மாவை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண சொன்னாங்க, அதனால உங்க அப்பா வந்து சோகத்திலே இறந்து போயிட்டாரு, எங்க அம்மாவுமே சேர்ந்து இறந்து போயிட்டாங்க, சோ அதனால அவங்க ரெண்டு பேருமே பட்டர்ஃபிளைவா மாதிரி பறந்து போனாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஹீரோயின் என்ன அவங்க ரெண்டு பேரும் சேரலாட்டி நான் எப்படி இங்க பிறந்தேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ நீ ரொம்ப நாட்டியா பேசாத, சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயின் அது என்ன இன்ஃபர்மேஷன் என்ன டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினோட அங்கிள் ஒரு ரூம் திறந்து அதுல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து அதுல ஒரு போட்டோவை பாக்குறாரு. அந்த போட்டோல இருக்கிறதுதான் நம்ம ஹீரோயினோட அப்பா போல. அவர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த கொண்ட போட்டவன் போய் அந்த குழந்தைய திருடிட்டு வர்றதுக்காக ஒருத்தவனை கொல்ல போனால, சோ அவர் தான் அது. அப்போ எங்க அங்கிள் வந்து நான் அவளோட உண்மையான வாழ்க்கைய வந்து சொல்ல விரும்பல, அவ வந்து நல்லா வாழணும்னு சொல்லிட்டுதான் ஒரு நியூ ஐடென்டிட்டியோட வாழ வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டார் அகாடமில இருக்க கிளாத்திங் டிபார்ட்மெண்ட்க்கு வந்துடுறா. அப்புறம் அவ அந்த கதவு கிட்ட போய் நின்றா, டக்குன்னு அந்த கதவு வந்து திறக்குது. அப்போ ஹீரோயின் ஓ டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா வெளியே வரா, திரும்ப திரும்ப அதே மாதிரி உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஒரு ஒர்க்கர் தான் அதை தொடர்ந்து திறந்து விட்டுட்டு இருக்காரு போல. அப்போ என்ன போட்டு தொல்ல பண்ணாத மாதிரி நீ முதல் உள்ள போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோயினும் சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறா. அப்புறம் நம்ம ஹீரோயின்மே உள்ள வந்துடுறா. அப்போ அங்க இருக்கவரு நீங்க தான் செங்ஸியரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின்மே ஆமான சொல்லவும் அவர் உள்ள கூப்பிட்டு போகவும் ஹீரோயின் இந்த டிரெஸ்ஸஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஸ்டார் அகாடமி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே காசு கட்டிடுவாங்க, இதுல வந்து நீங்க 5 கேஷுவல் கிளாத்ஸ் அப்புறம் 2 டிரெஸ்ஸஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் 2 ஸ்டார் பேக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயின் இதெல்லாம் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்புறம் அவளுமே சூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நீங்க வந்து கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃப்ரீ பஸ்ல போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ரூம்லயுமே ஒவ்வொரு மாதிரி எழுதிருக்கு, மேரி ஒன்லி மேபி ஒன்லி ஆலிஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி. அப்போ ஹீரோயின் மேபி ஒன்லி குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அந்த ரூம்லதான் நம்ம ஹீரோவுமே வந்து கனவு திறந்து பாக்கலாம் பூட்டி இருக்குன்னு சொல்லவும் அவன் கீ கார்டை யூஸ் பண்ணி உள்ள போயிடுறான். அப்புறம் ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஆப்போசிட்ல தான் நின்று டிரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து பேண்ட கழட்டி மேல போறான், நம்ம ஹீரோயினும் பேண்ட கழட்டி போட்டுட்டு ஸ்கூல் யூனிஃபார்மா மாட்டி பாக்குறாங்க. அப்புறம் மாத்தி நம்ம ஹீரோ ஹீரோயினோட எடுத்துடுறான், அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோவோட எடுத்துடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு லூசா இருக்கு, நம்ம ஹீரோக்கு உள்ள போக கூட மாட்டுது, ரொம்ப டைட்டா இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பாக்குறான், நம்ம ஹீரோயின் இருக்கதை பாத்துட்டு தள்ளுறான். அப்போ ஹீரோயின் பொறுக்கி அப்படின்னு சொல்லி திட்டுறா. யார் பொறுக்கி, நீ தான் என்னோட ஃபிட்டிங் ரூம்ல உள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்ற. அப்போ ஹீரோயின் வேக வேகமா ஹீரோவோட லூஸ் பேண்ட போட்டுட்டே ஓடி போறா. அப்போ வெளியே இவங்க ஓடுறத பாத்துட்டு பாரு ஃப்ரெஷ்மேன் எல்லாம் முதல் வந்து லவ் கன்ஃபர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, இப்போ செக்ஷுவல் ஹரஸ்மெண்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ரொம்ப ஆக்டிவா இருக்காங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றான். நம்ம ஹீரோவுமே பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஸ்கூல் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோ போறத பாத்துட்டு பொறுக்கி அப்படின்னு சொல்லி திட்டுறா. அப்போ ஹீரோ வந்து முறைக்கிறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டு நம்ம எல்லாருமே கிளாஸ்மேட்ஸ், இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் அவனோட டிரைவர் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ என்ன டிரைவர், நான் ஸ்கூல் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ ஸ்கூல் பஸ் இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்போ நான் அவன் ஃப்ரெண்டு தானே, நான் வந்து உன கூட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல அப்படின்னு அவ சொல்லிட்டு ஃபிட்டிங் ரூம்ல அந்த மாதிரிலாம் எட்டி பாக்குறீங்க, இப்ப காருக்குள்ள போனா என்னென்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஸ்கூல் பஸ்க்கு போறா. அப்போ அவனோட ஃப்ரெண்டு இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்மேன், உன்கிட்ட லவ் கன்ஃபெஷன் பண்ணாம உன்கிட்ட சண்டை போட்டு போறா அப்படின்னு சொல்றா. அப்புறம் அவ பஸ்க்குள்ள ஏறி வந்தா இந்த சீட் ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின்மே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த பையன் எந்திரிச்சு போயிட்டு வேன் சிச்சன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் நான் வேன் சிச்சன் கிடையாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு நான் வந்து என்னோட நேம் வேன் சிச்சன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அப்போ ஹீரோயின்மே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறா. ரெண்டு பேருமே பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வேன் சிச்சன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட இதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார் அகாடமிக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ ஹீரோயின்மே ஆமான்னு சொல்லவும் ஆமா இங்க நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸா வேற இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு ஆமா எல்லாருமே ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ அவன் ஆமா இங்க இருக்க எல்லாருமே பணக்காரங்களோட பசங்க, சோ
அதனால அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நான் உனக்கு நார்மலான ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஹீரோயினுமே சிரிச்சுட்டு இருக்கா, ரெண்டு பேருமே பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க காலேஜுக்குமே வந்துடுறா, அங்க உள்ள வந்து அந்த பிரசிடென்ட்ட மீட் பண்ற. அப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு நல்லா இருக்கு, சரி நீ வந்து சில லெசன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருப்பல, சோ அதை நான் உனக்கு நடத்துறேன், ராசிகள்லாம் எதை முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ ஹீரோயின் பர்த்டே அப்படின்னு சொல்றா. அப்புறம் இப்போ விருச்சிக ராசிக்காரங்க எல்லாம் மார்ச்ல பிறக்க முடியாது, அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்க ஜூன்ல பிறக்க கூடாது அப்படின்னு சொல்றா. அப்போ பர்த்டேவை தவிர்த்து தலையெழுத்து கேரக்டர் அதெல்லாம் அந்த ராசிகள் முடிவு பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ ஹீரோயின் அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்போ அவரு சயின்டிபிக் படி முடியாதுதான், பட் இருந்தாலும் கன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அக்யூரேட்டா தான் இருக்கும், தலையெழுத்து கேரக்டர் அதெல்லாம் தவிர்த்து அது இன்னொன்னையுமே டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஹீரோயின் அப்படின்னா அது வந்து அறிவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்போ அவரு இந்த ராசி எல்லாமே ஒவ்வொரு டிஃபரெண்ட் சூப்பர் பவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த பக்கம் காமிச்சு இங்க பாரு, வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் அகாடமி அப்படின்னு சொல்றாரு. அங்க எல்லாருமே ஒவ்வொரு சூப்பர் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அகாடமியில எல்லாருக்குமே சூப்பர் பவர்ஸ் தான் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போறாரு. உள்ள பார்த்தா நிறைய பேர் நிறைய விதமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சாரி சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின்மே ரொம்ப செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அங்க ரெண்டு ட்வின்ஸ பாத்துட்டு இவங்க ட்வின்ஸா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஆமா இது வந்து மிதுன ராசியோட இது, மிதுன ராசி வந்து ரெண்டு பேரும் ஆவாங்க தெரியல அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு பொண்ணு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கத வச்சு பாத்துட்டு இருக்கா, அங்க பாரு பந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற. நம்ம ஹீரோயினோட கண்ணிலே வந்து அடிச்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.